தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் மிரியலாக்குடா என்னும் பகுதியை சேர்ந்தவர்தான் பிரணய்குமார் அதே பகுதியை சேர்ந்த அம்ருதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார் பிரணய் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அம்ருதாவின் தந்தையான ராவ் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில்தான் அம்ருதா கர்ப்பமடைய தம்பதிகள் இருவருமே மருத்துவமனை பரிசோதனைக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி மருத்துவமனைக்கு வந்தபோது மருத்துவமனை வாசலிலேயே பிரணோவை கூலிப்படையைச் சேர்ந்த ஒருவர் வெட்டி சாய்த்தார் பிரணையின் ஆவணக் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் கண்டனக் குரல்களும் வளர்த்தன அவரின் இறுதி சடங்கில் தெலுங்கானாவைச் சேர்ந்த பாதி இளைஞர்களும் கலந்து கொண்டனர் என்றே கூற வேண்டும் அந்த அளவுக்கு இந்த கொலை விவகாரம் தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கணவர் இருந்தபோது கர்ப்பமாக இருந்த அம்ருதாவுக்கு தற்போது ஒரு வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது இந்த கொலை சம்பவம் நடந்து ஒன்றரை வருடம் ஆன நிலையிலும் தன் கணவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராடி வருகிறார் அம்ருதா பிரணவ் கொலைக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்ட அம்ருதாவின் தந்தையான மாருதி ராவ் அவரின் சித்தப்பா பீகாரைச் சேர்ந்த கூலி படையினர் என ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பிரணவை திருமணம் செய்ய ஆரம்பம் முதலேயே அமிர்தபஷியின் தந்தை மாருதி ராவ் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் திருமணத்துக்கு பின்பு கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் பிரணாயை கொலை செய்ய ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கூலிப்படையும் அமைத்தனர் கொலை வழக்கில் தான் சிக்கிவிக்க சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே சம்பவ நேரத்தில் மாவட்ட இணை ஆட்சியர் அலுவலகம் எஸ்பி அலுவலகங்களுக்கு சென்று விட்டார் பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் போலீசார் அவரை கைது செய்து விசாரித்ததில் அவர் உண்மையையும் ஒப்புக்கொண்டார் இதற்கிடையில்தான் ஜனவரி மாதம் அமிர்தவர்ஷினியின் ஆண் குழந்தையும் பெற்றார் தெலுங்கானா முழுவதிலும் இருந்து அவருக்கு வாழ்த்துகளும் குவிந்தன அதே நேரம் இந்த கொலை வழக்கில் தொண்ணூறு நாட்களுக்கு போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததால் மாருதிராவின் மகனான சிவரன் உள்ளிட்ட சிலர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தனர் மாருதிராவும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் மாரதிராவுக்கு ஜாமீனும் கிடைத்தது அவர் மிரியகுடாவில் உள்ள தனது வீட்டில் இருந்தார் இந்நிலையில் தான் அவர் இன்று காலை ஹைதராபாத்தை அடுத்துள்ள ஹைரதாபாத்தில் இருக்கும் ஆரியா வைஷ்ய பவன் என்ற ஹோட்டலில் அரையன் முன்னூத்தி ஆறில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் அவரை கவனித்த ஊழியர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவலை தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவலர்கள் மாருதிராவின் உடலை பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் பின்னர் அங்கிருந்து அவருடைய உடல் ஓஸ்மானியா மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் மாருதிராவ் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என துணை கமிஷனரான வேணுகோபால் ரெட்டி தெரிவித்துள்ளார் நேற்றிரவு ஹோட்டல் அறையை புக் செய்த மாருதி ராவ் இன்று காலை உயிரிழந்துள்ளார் அவர் ஹைதராபாத் வந்த காரணம் பற்றி முழுமையாக தெரியவில்லை என்றும் ஆனால் தற்கொலை செய்து கொள்வதற்காகவே இங்கு வந்திருக்கலாம் எனவும் சந்தேகப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளின் காதலனை ஆவண படுகொலை செய்த தந்தை தற்போது த தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் போல பல செய்திகளை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பேஜை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி